விரைவு செய்திகள். இந்திய ஒமன் நாடுகளுக்கிடையேயான ராணுவ கூட்டுப் பயிற்சி ராஜஸ்தானில் நடைபெற்று வருகிறது. அல் நஜா எனப்படும் இந்த கூட்டுப் பயிற்சி இரு நாடுகளுக்கிடையேயான ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் வரும் 13 வரை நடைபெறவுள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான அமைதி காக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் பயங்கரவாத தாக்குதலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் ராணுவ வீரர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 3 கோடிக்கும் மேற்பட்ட மூவர்ண கொடிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. 75வது சுதந்திர தினத்தையொட்டி அனைவரும் தங்களது வீடுகளில் தேசிய கொடிகளை ஏற்ற வேண்டும் என்ற பிரதமரின் கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சுதந்திர தினத்தின்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அனைத்து வீடுகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் தேசிய கொடியை ஏற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், மகளிர் குழுக்கள் என பல அமைப்புகள் இணைந்து 3 கோடிக்கும் மேற்பட்ட தேசிய கொடியை தயாரித்துள்ளது. கேரள மாநிலத்தில் கனமழை பெய்து வருவதால் 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழையால் ஆறுகள் மற்றும் குளங்கள் நிரம்பி திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகின்றன. இதைத் தொடர்ந்து கேரளாவின் 12 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆழ்கடத்தலில் சிக்கிய 183 சிறார்களை மீட்டுள்ளதாக ரயில்வே காவல்படை தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் ஆர்ட் என்ற பெயரில் கடந்த 1 மாத காலத்தில் நடத்தி வந்த சோதனையில் கடத்தல்காரர்கள் பிடியில் இருந்த 151 சிறார்களையும் 32 சிறுமிகளையும் 3 பெண்களையும் ரயில்வே காவல்படை மீட்டுள்ளனர். இதேபோல் கடந்த 5 ஆண்டுகளில் 65,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ரயில்வே காவல்படை மீட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் பாமானி, கோரையாறு, வெண்ணாறு உள்ளிட்ட பல்வேறு ஆற்றங்கரையில் ஏராளமான பெண்கள் குங்குமம், கண்ணாடி, பழங்கள், மலர்கள் ஆகியவற்றை வைத்து காவிரி தாயை வழிபாடு செய்தனர். இதில் பங்கேற்ற பெண்கள் மங்களப் பொருட்களை காவிரி நீரில் கரைத்து மஞ்சள் கயிற்றை ஒருவருக்கொருவர் மாற்றி வெள்ளம் கலந்த பச்சரிசியை பிரசாதமாக விநியோகித்தனா்.